ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆண்டன். ஆண்டன், இப்ப ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஒரு மனு கொடுத்திருந்தாரு அமலாக்கத்துறைக்கு எதிராக, அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது பத்தின கூடுதல் விவரங்களை பகிர்ந்து. பூர்ணிமா, அதாவது அவசரமாக ஹேமந்த் சோரன் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டது. ஹேமந்த் சோரனை பொறுத்தவரையில் தொடர்ந்து அவர் அமலாக்கத்துறையுடைய சம்மனை புறக்கணித்து வந்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 8 வரைக்கும் மேல் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் தொடர்ந்து அமலாக்கத்துறையுடைய சம்மனை புறக்கணித்து வந்தார், விசாரணைக்கு ஆஜராகாமல் புறக்கணித்து வந்திருந்தார். இது போன்ற சூழ்நிலையால் அவரிடம் ஒருமுறை விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதன் பின்னர் மீண்டும் விசாரணை மேற்கொள்வதாக 31 விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 31 அவரிடம் அமலாக்கத்துறை சார்பில் அவருடைய இல்லத்திற்கு சென்று, ஏனென்றால் அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகவில்லை, தன்னுடைய இல்லத்தில் வந்து விசாரணை மேற்கொள்ளுமாறு தெரிவித்திருந்தார் ஹேமந்த் சோரன். அதன் அடிப்படையில் ஹேமந்த் சோரனிடம் அவருடைய இல்லம் சென்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த விசாரணைக்கு பிறகு அவர் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்கிற காரணத்தினால் அமலாக்கத்துறை அவரை வந்து கைது செய்தது. இதன் காரணமாக முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் அந்த பதவியை ராஜினாமா செய்தார். இது போன்ற சூழ்நிலையில் தான் அந்த அமலாக்கத்துறையுடைய கைது நடவடிக்கைக்கு எதிராக அவர் அவசரமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். நேற்று அந்த அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. இதுபோன்று கைது செய்யப்பட்டுள்ள காரணத்தினால் அந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று நேற்று உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அமர்வில் அவர் சார்பில் முறையீடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தலைமை நீதிபதி அந்த வழக்கானது இன்றைய தினம், அதாவது பிப்ரவரி 2 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கை விசாரிப்பதற்கென்று ஒரு சிறப்பு அமர்வானது நேற்று உச்சநீதிமன்றம் அமைத்தது. நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையில் 3 நீதிபதிகள் அடங்கிய ஒரு சிறப்பு அமர்வு அமைத்து இன்று காலை 10:30 அந்த வழக்கானது பட்டியலிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கை போல விசாரணைக்கு வந்த பொழுது அவர் சார்பில் ஹேமந்த் சோரன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கபில் சிபரிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். நீங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடாமல் ஏன் நேரடியாக உச்சநீதிமன்றத்திற்கு வந்தீர்கள்? இதுபோன்ற ஒரு நடைமுறையை பின்பற்றுவதாக இருந்தால் அனைத்து வழக்கிற்கும் இதனை பின்பற்ற வேண்டியிருக்கும். சட்டம் என்பது பொதுவானது, வழக்கு என்பது பொதுவானதுதான். இது போன்ற ஒரு சூழலில் உயர்நீதிமன்றத்தை தான் நாடியிருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இப்படி உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தால் அது அனைத்து வழக்குகளுக்கும் அது பொருந்தும், அது அதனை செய்ய முடியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடுங்கள், அங்கு நாடி உங்களுக்கு என்ன தேவையோ அதனை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தற்பொழுது கூறி, இந்த மனுவை இதில் தாங்கள் இப்பொழுது எதுவும் தலையிட விரும்பவில்லை என கூறி உச்சநீதிமன்றமானது ஹேமந்த் சோரன் தாக்கல் செய்த கைது நடவடிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்த அந்த அவசர மனுவை உச்சநீதிமன்றம் தற்பொழுது தள்ளுபடி செய்திருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.